ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸை சொல்ல போகிறேன் ஃபுட் ப்ராடக்ட்டோ மெடிசனோ அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நான் மெடிசன் ஃபுட் ப்ராடக்ட் ரெண்டுலேயுமே நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக ஒரு எமர்ஜென்சிக்குன்னு சில டேப்லெட்ஸ்லாம் வாங்கி வச்சுப்போம் ஒரு கோல்டுக்காகட்டும் அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரை அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் நம்ம வந்து ஒரு இங்கே இந்தியாவில் வந்து நமக்கு ஒரு க மெடிக்கல் ஷாப் போனாலே ஈஸியாக கிடச்சிடும் அப்புறம் ஆஸ்பிரின் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹார்ட்டில் ஏதோ ஒரு வழி இருக்குது இல்லை கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா கூட இந்த மாத்திரை வந்து ஜஸ்ட்டு நம்ம நாக்கோடைய அடி நாக்கில் வச்சுன்னுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த கோல்டன் அவர்ஸ் சொல்கிறாங்க அதுக்குள்ள அந்த லைஃபை வந்து சேஃப் பண்ணலாமா அது மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார் அதை நான் அதுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணி நான் எப்போதுமே இதை வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்கி வாங்கி வச்சுப்பேன் அது யூஸ் இல்லை அப்புறம் தூக்கி போட்டுருவேன் இந்த மாதிரி நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் இதுல என்னன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம வாங்கினப்புறம் அது வந்து மேனுஃபேக்சர் டேட் பார்த்துருவோம் எக்ஸ்பைரி டேட் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக நான் ஒரு ஒரு கவர்ல போட்டு ஒரு ரேப்பில் ஒரு ஸ்லிப்பில் வந்து நான் அதை எழுதி வச்சுருடுவேன் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம ஒரு மாத்திரை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேப்லெட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட்டில் பேக் சைடில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம அதை ஒவ்வொரு மாத்திரையே நம்ம ரேப் பண்ணி எடுக்கிறப்ப என்ன ஆகிடும் அந்த மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் போயிடும் உங்களுக்கு அப்போ நமக்கு எக்ஸ்பைரி டேட்டே பார்க்க முடியாது இந்த மாதிரி ரேப்பில் நான் அந்த வருஷத்தை எழுதி வச்சிருவேன் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தோன்னே நான் என்ன பண்ணுவேன் அந்த ஒவ்வொரு மாத்திரையும் கவரில் போட்டு ஒரு பேப்பரில் அதோடய எக்ஸ்பைரி டேட்டை போட்டுருவேன் இப்போ பாருங்கோ நான் கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி டேட்டில் மாத்திரையை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் எனக்கு எக்ஸ்பைரி டேட்டே தெரில நான் பை லக் நான் அதை பேப்பரில் எழுதி வச்சதுனால எனக்கு அது எக்ஸ்பைரி டேட்டு எப்போன்னு தெரியுது இது மாதிரி ஒவ்வொரு மாத்திரையையும் நான் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுருவேன் இன்னொன்று எக்ஸ்பைரி ஆகிடுச்சு மீதி மாத்திரை இருந்தால் அது யூஸ் பண்ணுனான்னு பரவாயில்ல தூக்கி அப்படியே போட்டுடுவேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இதை இதெல்லாம் பார்க்க மாட்டோம் எக்ஸ்பிரி டேட்லாம் கையில் மாத்திரை இருந்தா என்ன பண்ணுவோம் உடனே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க அதனால எமர்ஜென்சியா அந்த மாதிரி மாத்திரை வாங்குனீங்கன்னா இந்த ரேப்பில் பின்னாடி எக்ஸ்பிரி டேட் இருக்கிற மாதிரி அந்த சீல் இருக்கிற மாதிரி மா அந்த இடத்த வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க மெடிக்கல் அப்போ தான் நீங்க இதை வந்து நோட் பண்ணி நீங்க இந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி சிறப்பாகட்டும் குழந்தைகளுக்கு பாருங்களேன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து கையில் எப்போதுமே எமர்ஜென்சிக்கு வந்து அவங்க எப்போதுமே ஒரு கோல்டு சிரப் ஆகட்டும் காஃப் சிரப்பு அப்புறம் ட்ராப்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த பாருங்கள் ஆஸ்கிரீன் வந்து வெறும் ஆறு தான் நான் இதை வந்து ஒன்ஸ் வாங்குவேன் யூஸ் பண்ண மாட்டேன் அது எக்ஸ்பைர் ஆகிடுது அப்படின்னா அப்படியே தூக்கி போட்டுருவேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி சிறப்பும் அப்படி தான் எனக்கு வேண்டியது வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது எக்ஸ்பைரி டேட் அவசரத்துக்கு நான் பார்க்காம எடுத்து சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேப்பரில் நான் அந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அவசியம் இந்த மெடிசன்லாம் வந்தேன்னா இது நான் சொல்ற மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடுத்தது ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மசாலா பொடி கெச்சப்பு சோயா சாஸு ஜாமு இன்னும் நிறைய ப்ரிசர்வேட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணிடுறோம் நம்ம அது வாங்குறப்ப கடையில் வந்து மேனுஃபேக்சர் டேட் பார்ப்போம் ஆனால் அது ஃப்ரிட்ஜில் டம் பண்ணப்போ அந்த எக்ஸ்பைரி டேட் பார்க்காம ஃப்ரிட்ஜில் தானே இருக்குது வீணாக போகாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டு கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணுவோம் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் நான் வாங்குறது இது தான் வாங்கின உடனே நான் கடையில் வாங்குறப்ப மேனுஃபேக்சர் பார்த்துட்டு எக்ஸ்பைரி அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராது இருக்கா அந்த மசாலா ஐட்டம்லாம் எப்படி ஒரு ஒன்றரை வருஷம் வரும் பார்த்துட்டு வந்த உடனே இந்த எக்ஸ்பைரி டேட்டை ஒரு பேப்பரில் எழுதி கம் போட்டு நான் ஒட்டி வச்சுருவேன் அப்போ நமக்கு இது நல்லா பார்க்குறதுக்கு படிச்சுன்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்கேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பாக்கி இருக்கோ அதை நான் அப்படியே வந்து தூக்கி போட்டுருவேன் இது மாதிரி நீங்கள் எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி கம்ப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி பெருசாக எழுதிட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க வியூவர்ஸ் இந்த மெடிசனோ இல்லைனா இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்டோ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க இந்த என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம டிப்ஸில் பார்ப்போம் தேங்க்யூ